நமது உடலில் எதிர்ப்பு சக்தி உற்பத்தி ஆவதற்கும் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படுவதற்கும் உணவே காரணமாகிறது குறிப்பாக காய்கறிகள் நமது அன்றாட உணவில் முக்கிய பங்கு வகிக்கின்றது இவை உணவின் ஊட்டச்சத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உணவை ருசியாக்குகின்றன மேலும் ஆரோக்கியமான இயற்கை உணவுகளை தேர்வு செய்யும் பொதுவான உணவு விதிகள் பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் அன்றாட வாழ்வில் ஆரோக்கியமான உணவை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பது குறித்து மதுரை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சமுதாய அறிவியல் மற்றும் துறை இளநிலை ஆராய்ச்சியாளர் ஆர் வினோத் அவர்கள் தரும் தகவல்கள் நாம் ஒரு உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்றோன்றதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் நம்மளுடைய உடல் எடை உயரம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க நோய்கள் இல்லை நாளைக்கு எந்தெந்த நோய்கள் வரக்கூடாது அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடுகிறோம் அப்படின்றதில் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு மறந்துடுறோம் முக்கியமாக எதுலேருந்து தொடங்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பேக்கேஜர் ஃபுட்ஸ் வாங்குகிறோன்னு வச்சிங்களேன் அதாவது நம்ம க மார்கெட்டில் விற்கிற சில சிப்ஸு இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி விற்கிறாங்க அந்த ஃபுட்ஸை வாங்கினோடே நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே என்ன பார்க்குறீங்க மேனுஃபேக்சரிங் டேட் பார்க்குறீங்க எக்ஸ்பிரி டேட் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து அந்த பேக்கேஜ் வந்து எங்கேயாவது ஓட்டையாக இருக்கா ஐ மீன் அந்த காற்று வெளியே போயிருச்சுங்களா தான் பார்க்குறீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி சில பேர் நியூட்ரிஷன் கண்டன்ட்டுன்னு போட்டு வச்சுருப்பாங்க எல்லா இப்போ இருக்க பேக்கெட் ஃபுட்ஸ்லேயும் கம்பல்சரியாக வந்து இதில் இருக்க சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத வந்து எழுதி வச்சுருப்பாங்க அதில் என்னென்ன இருக்குன்னா இதில் இருக்க எனர்ஜி லெவல் எவ்வளோ இருக்குது இதில் இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி உடம்புல ஏறும் கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு அப்புறமேட்டு இன்னும் சில ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபேட் கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம அதெல்லாம் பார்க்குறோம் ஓகே இவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னு கூட இப்போல்லாம் பார்க்குறாங்க ஆனால் நம்மளுடைய ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை அந்த உணவு நம்ம இப்போ எடு ஒரு நாளைக்கு இப்போ உப்பு சத்துன்னு வச்சிங்களேன் மனிதனுக்கு ஒரு நாளைக்கு ஐந்து கிராம் தான் உப்பு உப்பு எடுத்துக்கணும் நம்ம உடல் உடலுக்கு ஆனால் நம்ம எடுத்து அந்த அஞ்சு தான் உணவு எடுத்துக்கணுமான்றதுலேருந்து யாருமே வந்து கான்ஷியஸாக இருக்கிறதில்ல நம்ம காலை உணவு சரி ம இனி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் லஞ்சு மறுபடியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அதுக்கப்புறமேட்டு நைட்டு ஒரு டீ காலையில் ஒரு டீ க நடு கடைசியாக வந்து ஒரு டின்னர் இதெல்லாம் முடித்தது பார்த்தாமல் கடைசியாக தூங்கும்போது ஒரு கிளாஸ் பால் இந்த மாதிரி ஏதாவது குடிச்சு தூங்குறோமா ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிற உப்பின் அளவு சர்க்கரை அளவு ஃபேட் அளவுலாம் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கப்படி உலக சுகாதார நிறுவனம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க அளவு விட நம்ம தாண்டி தான் போயிருக்கோமோ தேவை அதுக்குள்ளேயும் இல்லை இல்லை சராசரியான அளவுக்கும் நம்ம போகலை அப்படின்றத வந்து நம்ம முக்கியத்துவம் மனசு மனசில் எடுத்துக்கணும் புரியுதுங்களா அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகளில் வந்து என்னென்ன ஊட்டச்சத்துகள் இருந்துக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு சாப்பிட்ருக்கோமா கிடையாது அதுவும் இல்லாமல் நம்ம சா ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது அப்படின்றதில் முக்கியத்துவம் கொடுக்கணும் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு நிறுவனம் இந்தியாவில் இருக்குது சரிங்களா அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் வெளியிடும் இப்போ வந்து எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருமே ஒவ்வொரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்களா அதில் தேவையான அப்ளிகேஷன்ன்றது சில வருஷம் இருக்கும் அந்த சே தேவையான அப்ளிகேஷனில் இந்த அப்ளிகேஷனையும் வச்சுக்கோங்க நேஷனல் இன்ட்ரூ இன்ஸ்டியூஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்றவங்களோட அப்ளிகேஷன் அதில் அழகாக நீங்கள் வந்து நான் இப்போ காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட போகிறேன் அப்படின்னா இட்லின்னு போட்டுட்டு எத்தனை கிராம் எப்படி இருந்தால் ரெண்டு இட்லி ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இருக்கும் அதை நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த நூற்றம்பது கிராம் இட்லி சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்றீங்களா அதில் நம்ம எந்த அளவுக்கு எனர்ஜி எடுத்துக்கணும் அதில் எவ்வளோ ஃபேட் இருக்குது அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிடுறாங்க இதை வச்சு நம்ம வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் ஏன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா நால பின்ன வர நோய்களுக்கு நம்ம முன்னாடியே உணவு மூலிமா தடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்ம முதல் முதல்ல என்ன பண்ணுவோம் டாக்டர் போய் பார்க்குறோம் மாத்திரை எடுத்துக்கிறோம் ஆனால் மாத்திரையே வேணாம் உணவு மூலியமாகவே நம்மளுக்கு ஏற்பட போகிற நோயும் சரி வந்திருக்க நோயும் சரி எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்க முடியும் டயபட்டிஸ் பேஷண்ட்லாம் எடுத்தோடனே எல்லாமே டயபெட்டிஸ் வந்துருச்சு இனிமேல் நம்ம வந்து சக சுகர் சா சுகர் சாப்பிடக்கூடாதுன்றதில் இருக்கீங்க யாராவது அரிசியை வந்து அரிசியால் செய்கிற பொருட்களை வந்து குறச்சி சாப்பிடணும் காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கணுன்ற இது இல்லை நம்ம அவங்களாம் என்ன பண்ணணுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதே அளவு சாப்பாடு சாப்பிட்றோம் இப்போ வந்து சாப்பாடு குறைச்சிங்கன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு பசிக்கும் ஏன்னா டெய்லி நம்ம இருந்த அளவை குறைக்கும் போது நமக்கு பசி ஏற்படும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் சரி சாப்பாடு குறைச்சாச்சு அப்படின்னு ஸ்நாக்ஸ் பக்கம் திரும்பிடுவோம் அப்படி போகாமல் சாப்பாடை வந்து அரிசி ஐ மீன் அரிசியாக சாதமாக இருக்கிறத கம்மியாக சாப்பிட்டுட்டு அதை விட அதிகமாக காய்கறி வகைகளை எடுத்துக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களோட பசிக்கு அது தீனி போட்டுரும் உங்கள் பசியை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் ஸ்நாக்ஸ் தேடி போக மாட்டீங்க உங்களுடைய டெய்லி ரெக்கமெண்டட் லெவல் ஆஃப் சுகர் சால்ட்டு இதெல்லாம் வந்து கரெக்டான லெவலில் வச்சுருப்பீங்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா இப்போ ரொம்ப வயசானவங்களெலாம் ம மேக்ஸிமம் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மூட்டு வலி அதிகமாக இருக்குது எனக்கு வந்து நடக்கவும் முடியல இது பண்ணுறதுன்னு இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு இளங் இளவ இள வயசில் இருக்க எலும்பும் வயசானதுக்கப்புறம் இருக்க எலும்புக்கும் ஒரு இதை உதாரணம் சொல்கிறேன் பஞ்சு பார்த்துருப்பீங்களா ஸ்பாஞ்ச் வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க ஸ்பான்ஞ்சு துடைக்கிறதுக்கு இருக்கலாம் அந்த ஸ்பாஞ்ச் எப்படி ஸ்போரஸாக இருக்குது பார்த்திங்களா ஓட்ட ஓட்ட ஓட்டியாக அதே மாதிரி வயசானதுக்கு அப்புறமேட்டு எல்லாத்தோடைய எலும்பு அந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக உழுந்துடும் அந்த மாதிரி இருக்க எலும்பு ஈஸியாக வந்து பிரிட்டில் உடஞ்ச உடைய வாய்ப்பு இருக்குது அது மீன் நடக்கிறதுக்கு பெயின் ஆகும் மூட்டு தேவைன்னா அதனால தான் ஆகுது நம்ம என்ன பண்ணோம்னா கடல் உணவுகளில் சிலவற்றை இருக்குது இறால் நண்டு இந்த மாதிரி உணவுகள் அதிகமா இருக்கு சுண்ணாம்பு சத்து என்ன பண்ணும்னா நம்ம அதிகமாக எடுத்து அதிகமா வாரத்துக்கு இரண்டு நாள் மூன்று நாள் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல போய் அந்த ஓட்டை ஓட்டையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதை எல்லாத்தையும் அடைச்சிடும் அப்படி அடைக்கும் போது நமக்கு எலும்புகளுக்கு சக்தி அதிகமாகிடும் ஈஸியாக நம்ம எந்த படிக்கட்டினாலும் ஏறலாம் இறங்கலாம் நிறைய வேலைகள் வந்து எளிதாக பண்ணலாம் இப்போ நியூ இயர் வந்துருச்சு இது மாதிரி இருந்தால் ஒரு டிஷன் பண்ணி நாங்கள் டெய்லியும் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் ஆனால் எத்தனை நாள் நம்ம பண்ண போகிறோம் அஞ்சு நாள் பத்து நாள் பண்ணுவோம் அதுக்கு மேலே வந்து எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்பாங்க அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது நம்ம ஒரு விஷயத்தை தொடங்குறோம்னா அதை முடிக்கணுன்ற எண்ணத்தோட கொண்டு போகணும் நம்ம அதை வந்து டெய்லியும் கீப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம வாக்கிங் போகிறோம்னா வாக்கிங் போயிட்டு வந்தால் மட்டும் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது போக மாட்டோம் இப்போ அங்கே வாக்கிங் போகிறோம் ஓகே போகிறோம் ஒரு அங்கே எதாவது சூப் காளான் சூப் காலையில் மஷ்ரூம் சூப் குடிக்கிறோம் அந்த மாதிரி எதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபுட்டுக்காக நடந்து போயிட்டு வருவீங்க சரிங்களா அந்த மாதிரி ஓ உங்களை தூண்டுற ஒரு விஷயத்தை அங்கே வச்சுக்கோங்க அந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் டெய்லியும் ரெகுலராக வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க டெய்லியும் வாக்கிங் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கன்னாவே உங்களை உடம்பு வந்து நார்மலாக இருக்கும் டெய்லியுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க உடல் எடை அதிகமாக இருக்குது நான் குறைக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க முதல்ல பண்ணுறது தப்பு என்ன தெரியுங்களா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருக்காது காலை உணவுன்றது நமக்கு முக்கியமான தேவையான உணவு அதுதான் நம்ம வாழ்நாள் அந்த நாள் ஃபுல்லாக வந்து ஆக்டிவாக இருக்க உதவுது நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு சரி நான் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டேன் இனிமேல் எனக்கு உடம்பு குறைஞ்சோன்னு நினச்சிங்கன்னா அதான் மிகப்பெரிய தவறுங்க அது பண்ணிங்கனாவே உங்கள் உடல் எடை ஏழ்மையை தவிர இறங்காது சரிங்களா அதுவும் இல்லாமல் நல்ல தூக்கம் நிம்மதியான தூக்கம் இல்லைனாலும் நமக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகிடும் டிப்ரெஷனில் போய் விழுந்துருவீங்க அதே மாதிரி ரொம்ப இரவு நேரம் ஒன்பது பத்து மணிக்கு மேலே வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் இருந்து ஏற்றுக்காது உடல் பா உற்பைகளை ஏற்படுத்தி வந்துருவீங்களா ரொம்ப லேட் நைட்டில் போய் சாப்பிட்றது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு பெட்டி வெளியே பெட்டி குடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க மேலும் விவரங்கள் பெற இளநிலை ஆராய்ச்சியாளர் ஆர் வினோத் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று எட்டு இரண்டு ஒன்று எட்டு மூன்று ஒன்று ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்